சந்திரரும் சூரியரும் தானுழையா பூவனத்தில் ஊவுதே ஊவென்று قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاه الصبح فهو في ذمه الله فلا يتركم الله من ذمته بشيء فانه من يتركه من ذمته بشيء ثم يدركه ثم يحبه على وجهه في نار جهنم. தொடர்ந்துகொள்கின்றாரோ பொறுப்பில் உண்டானவராக அல்லாஹ்வுடைய நேரடியை கண்காணிப்பிற்குள்ளானவராக எனவே சுபம் தொழுதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிற்குள் அரவணைப்பிற்குள் நீங்கள் வந்துவிட்டீர்கள். எனவே இனி இந்த நாளை கடக்கும் முடிவு வரை, இந்த நாளுடைய கடைசி நேரம் வரை அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய எதையும் குற்றம் கண்டு விடுத்து விடாத அளவுக்கு நீங்கள் சென்று கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். பிடிப்பான் தண்டனை கொடுப்பதற்கு அவனை அவனை பிடித்து அவனை நரகத்தினுடைய படுகொலையிலே முகப்பு பிரயத்தம் செய்து விடுவார், தட்டி விடுவார் என்று கண்ணியவாளர்களே, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் அதிகம் என்ன செய்வதற்கு யோசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக தந்தையினுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு தலைமையாசிரியருடைய அரவணைப்பில் கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாணவர்கள் இவர்களுடைய பொறுப்பு தந்தையிடத்திலேயும் தலைமையாசிரியருடைய கரத்திலேயும் என்ன செய்திருக்கும் வாங்கியிருக்கும். ஏதாவது ஒரு தவறு என்ன செய்து விட்டால் நடந்துவிட்டது என்று சொன்னால் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்வதும் கோபித்துக் கொள்வதும் தலைமையாசிரியர்களுடைய மாணவர்களை ஆசிரியர்களுடைய மாணவர்களை என்ன செய்து கொள்வதும் கோபித்துக் கொள்வதும் கொஞ்சம் என்ன செய்வதும் தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருந்து கொண்டு ஒழுங்கீனமாக நாகரிகமற்ற முறையிலே நடந்து கொள்கிறார் என்பதற்காக வேண்டி என்ன செய்து கொள்வது தண்டனை கொடுப்பது என்பதெல்லாம் நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கலாம். அதுபோன்ற ஒரு சூழலை தான் அவர்கள் மொத்த மூமின்களுக்கும் என்ன செய்கின்றார்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஒரு மூமின் அவனை நோய் தீட்டார், அவனை விபத்துகளை செய்யாது, அவனுக்கு எந்த சோதனைகளும் செய்யாது,
சுகுமாருடைய நேரம் என்பது இருந்தது. இந்த மலைக்குமாரர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி இந்த நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்பதாக இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் எல்லா விருந்துகளையும் அவர்களுக்கு பிரித்து தரக்கூடிய ஒரு நேரம் இந்த சுகமருடைய நேரம். இன்னொரு அதிகத்தை இப்படியே எதிர்கின்றது வருகின்றது. இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் இருந்த மலக்குமார்கள் எல்லாம் சுகமருடைய நேரம் என்று செய்தவுடன் வந்தவுடன் மேலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சென்று விடுகின்றார்கள். இரவில் செய்த எல்லா நல்ல அமலங்களையும் நம்முடைய அமல்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை கொண்டு போய் என்ன செய்வதற்காக சமர்ப்பிப்பதற்காக சுகுவுக்கு ஒற்றை கிடைத்தையும் கீழே இறக்கி வரும். அவர்கள் பகலெல்லாம் நம்முடன் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அசுர் பகுதி முடிந்தவர்கள் அவர்கள் செய்துவார்கள் கிளம்பி விடுவார்கள். பகல் முழுவதும் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் என்று கொண்டு போய் என்ன செய்வதற்காக சமர்ப்பிப்பதற்காக இப்படி இரண்டு விதமாக சுகுவதையும் அசுரையும் மலக்குமாரவர்களுடைய வருகை என்ன செய்கின்றது இந்த பூமிக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் தொடுது கொள்ளுங்கள், நல்ல விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருங்கள் என்று நான் சொல்வதற்கு செய்வார்கள். வேறு சில அதிகாரத்தை போதிப்பார்கள். ஒரு ரிசுத்தை என்ன செய்யக்கூடிய பிரித்து தரக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த சுகவுடைய நேரத்தில் மலக்குமாரவர்களுடைய வருகையும் மலக்குமாரவர்களுடைய கிளப்புதலும் ஆகியிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் சரியான முறையில் இந்த சுகமுடைய கொள்கையை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹனுடைய முழு அரவணைப்பிற்குள் நான் என்ன செய்து கொண்டோம் சென்று விடுகிறோம். அல்லாஹனுடைய பாதுகாப்பும் அல்லாஹனுடைய பார்வையும் நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் நம்மை எந்த நோய் வந்து என்ன செய்து விட போகிறது, தீடி விட போகிறது, எந்த ஆபத்தங்கள் நம்மை என்ன செய்ய போகின்றது, தொட்டு விட போகின்றது, எத்தனை எதிரிகள் நம்மை என்ன செய்து கைப்பிடித்து விடப்படுகிறது, அல்லாஹனுடைய பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹனுடைய அரவணைப்பில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கோழி அதனுடைய குஞ்சுகளை தன்னை இறக்கைக்கு கீழ் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கும் காலங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் காலம் வரை அதில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அந்த கோழி குஞ்சுகளுக்கு என்ன செய்வது கிடையாது, எப்பொழுது கிடையாது. சரியான முறையிலே அதை என்ன செய்து பராமரித்து எதிரிகளிடத்தில் இருந்து அதை பாதுகாத்து அதை பெரிதாக வளர்க்கும் காலம் வரை அந்த தாய் கோழியாக இருக்கக்கூடிய அந்த பறவை தன் குஞ்சுகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக எவ்வளவு அரவணைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு அரவணைப்பாக எவ்வளவு பாதுகாப்பாக என்ன செய்கிறார்கள், அறந்திருந்தார்கள். 70 தாயினுடைய பாசத்தை தன்னுள் வைத்திருக்கும் நம்மீது தன்னுள் வைத்திருக்கும் அல்லாஹ்வுடைய அரவணைப்பு எத்தனை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அரவணைப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சுகூ என்ன செய்திருக்க வேண்டும், தொடர்ந்து சுகூ சொல்றா மட்டும்தான் அந்த அரவணைப்பு கிடைக்கும், இல்லைன்னா அந்த அரவணைப்பு கிடைக்காது. 7 மணிக்கு 8 மணிக்கு எந்த சுகம் வந்தாலும் அதெல்லாம் என்ன செய்யாது, அரவணைப்பு கிடைக்காது. அந்த நேரத்தில் சுகமுடைய தொழுகையை சரியான சரியான நேரத்தில் என்ன செய்தோம் என்று சொன்னால் நிறைவேற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரவணைப்பு நமக்கு என்ன செய்ய கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். கிடைத்ததற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் இங்கு கேள்வி. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அரவணைக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அத்தா பார்க்கிறார்கள் தப்பு செய்யக்கூடாது, அம்மா பார்க்கிறவங்க தப்பு செய்யக்கூடாது, டீச்சர் பார்த்துருவார்கள் அதனால தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்குமா இல்லையா, அந்த பயத்தோடு கடைசி வரை இந்த நாளுடைய இறுதி வரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்கிறார்கள் நவீன சூழ்நிலை. அப்போ தினந்தோறும் சூழ்நிலை கொள்ள வேண்டும், தினந்தோறும் இந்த பயம் என்ன செய்திருக்க வேண்டும், உள்ளாது இருந்து உண்டே இருக்க வேண்டும். எனவே வாரத்தை முழுவதும் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலேயும் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, வேறு சக மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக தொல்லை தராதவர்களாக நாம் செய்திருக்க வேண்டும், ஆகியிருக்க வேண்டும். காரணம் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார், அவருடைய பார்வையின் கீழ் இருந்து கொண்டு நாம் தவறிடக்கூடாது என்ற ஒரு உஷார் என்ற ஒரு அந்த கண்காணிப்பு தன்மையினுடைய அந்த பயத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் நாம் தவறிழந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை பிடிப்பார், நிச்சயமாக பிடிப்பார். பிடித்துவிட்டு என் பார்வையில் இருந்து கொண்டு ஒரு பிள்ளை தத்தையினுடைய பார்வையில் இருந்து கொண்டு தவறிழந்தால் தத்தை அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பார், கண்டும் கேணாமட்டும் செல்ல மாட்டாரே, அடிப்பார், முதப்பார், திட்டுவார், ஏண்டாயிரம் மானத்தை வாங்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறார், பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், ஏசுவார். ஒரு தாய் என்ன செய்வார், கொஞ்சம் பொறுப்பைகளுக்கு ஒரு தரத்தை அனுப்பிச்சுடுவார், திட்ட அனுப்பிச்சுடுவார். என் வயசுல வந்து குழந்தை இப்படி என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கேன், பேசுறதா இல்லை. ஒரு டீச்சர் என்ன விளையாடுறோம், இப்படி எல்லாம் விளையாடுகிறார். அதே போன்றுதான் ஒரு குற்றம் ஒரு குறைகளை எல்லாம் பிடிக்காதது போன்று நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்காவது ஒரு இடத்தில் நாம் சறுக்கி விட்டோம் என்று சொன்னால்
சக முஸ்லிம்களுக்கு நான் காட்ட வேண்டிய இரக்கத்தில் கொஞ்சம் குறை ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பிடித்து விடுவார். ஏண்டா இப்படி பண்ற, என்னுடைய அடியாராக இருந்து கொண்டு, என்னுடைய அரவணைப்பில் இருந்து கொண்டு, என்னுடைய கற்காய்ப்பில் இருந்து கொண்டு நீ இப்படி நடந்து கொள்ளலாமா? பிடித்ததற்கு பிறகு அவரை கொண்டு போய் நரகத்தினுடைய படுகொடுகள் என்று சொல்லுவார், முகமுக்கு பிறகு கவிழ்த்து விடுவார், தண்டனை ஒரு பார்க்கிற அரசாங்கம் சூழ்நிலை சொல்லுவார். எனவே சுபருடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் ஒரு நிதானம் இருக்க வேண்டும். இந்த காரியங்களில் ஒரு தத்துவார்த்தமான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும், அமைந்திருக்க வேண்டும். நான் மூமின், நான் முஸ்லிம், நான் நபியினுடைய சுண்ணத்தை பின்பற்றுபவர், எனக்கென்று ஒரு வழிமுறை இருக்கின்றது, நான் அடுத்தவர்களை திட்ட மாட்டேன், அடுத்தவர்களை ஏற்க மாட்டேன், அடுத்தவர்களுக்கு கொள்கை தர மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன் என்று எனக்கான நண்பர் பாதையில் நான் நடத்துவேன், பயணிப்பேன் என்ற மன உறுதி சுபூருடைய தொழிலை முடித்ததற்கு பின்னால் இருந்து செய்து கொள்ள வேண்டும், வந்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நல்லாருடைய நேரடி கண்காணிப்பு நான் இருந்து கொண்டிருக்க என்பதற்கு சரியான பொருளாக இருப்பது அமைந்திருக்கும். அந்த பொருளுடன் வாழ்வதைத்தான் பெருமாள் செய்கின்றார்கள் என்ற இடத்திலே நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களை, நாம் எல்லா நேரத்திலேயும் நல்லாருடைய நேரடி அரவணைப்பில் இருந்து கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும், தவறான சுபூர் கொடுப்பவர்களாக வேண்டும் ஆகி இருக்க வேண்டும். அதன் பிறகு நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக அல்லாஹ்வை பொருத்தப்பட அல்லாஹ்வை பொருத்திக் கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் நமக்கு தண்டனை தருபவராக, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாக நாம் ஆகிவிடக் கூடாது. எல்லாம் அல்லாஹ்